எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் பின்புறம் இருக்கக்கூடிய பல்வேறு குடியிருப்பு பகுதியினுள் வெள்ள நீரானது புதுச்சேரி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதியில் புகுந்தது. இந்நிலையில் நேற்று அந்த புதுச்சேரி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ளநீர் வடிய அப்பகுதியில் வெள்ளநீர் செல ஏதுவாக கால்வாயானது பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் எடுக்கப்பட்டது. ஆயினும் கூட மாநகராட்சிக்கு உட்பட்ட எல்லப்பன் திடீர் நகர் பகுதிகளில் வெள்ளநீரானது வீடுகளை சூழ்ந்து காணப்பட்டே வருகிறது. இதனை மாநகராட்சி நிர்வாகம் நீரினை அகற்ற எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருந்து வருவதாகவும் தகவல் அளித்தும் நேரில் கூட தங்கள் பகுதிகளை பார்வையிடக்கூட எந்த அதிகாரிகளும் வராததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சுமார் 50 மேற்பட்டோர் தற்போது கைலாசநாதர் கோவில் செல்லக்கூடிய சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையின் தரப்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் எவ்வித பயனளிக்கவில்லை. வெள்ளநீரை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்ட பின்னரே சாலை மறியலை கைவிடுவதாக உறுதிபட தெரிவித்த நிலையில் தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் நேரில் சென்றனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த சாலை மறியலால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சாலை மறியலால் அப்பகுதியில் சுமார் 20 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனா்.